நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்திச் செல்ல அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அதிக அளவில் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், பாரிஸில் வரும் 28ஆம் தேதி தொடங்கும் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணியினருக்கு சியர் ஃபார் பாரத் என்ற ஹேஷ்டாகில் இணைந்து ஊக்க குரல் கொடுக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். பாதையில் வழிநடத்திச் செல்ல அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அதிக அளவில் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் பாரிஸில் வரும் 28ஆம் தேதி தொடங்கும் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய அணியினருக்கு சியர் ஃபார் பாரத் என்ற ஹேஷ்டாகில் இணைந்து ஊக்கக்குரல் கொடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 113வது அத்தியாயம் அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பானது. இதில் உரையாடிய பிரதமர், 21ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த பல விஷயங்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற அடித்தளத்திற்கு வலிமை சேர்த்து வருவதாக கூறினார். ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டதையும், கடந்த ஆண்டு இதே நாளில் நிலவின் தென்துருவத்தில் சிவசக்தி புள்ளியில் சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியதையும் நினைவு கூர்ந்தார். இந்த பெருமை மிகு சாதனையை படைத்த முதல் தேசமாக இந்தியா பெயர் பெற்றதையும் சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறை சீர்திருத்தங்களால் இளைஞர்களுக்கு கணிசமான ஆதாயம் கிடைத்திருப்பதை கருத்தில் கொண்டு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்பான கேலக்சி ஐயின் குழுவினரான சென்னை ஐஐடியின் முன்னாள் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். இதில் அந்த குழுவைச் சேர்ந்த சூயஷ், டேனில், ரக்ஷித், கிஷன், பிரணீத் ஆகியோர் பங்கேற்று தங்களது செயல்பாடு குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது பேசிய சூயஷ், ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தால் விண்வெளியிலிருந்து மேகங்களை தாண்டி பார்க்க முடியும் என்பதையும், இதன் உதவியுடன் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய எல்லைப் பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளை கண்காணித்து எதிரிகளின் செயல்பாடுகளை துல்லியமாக கண்டறிய இயலும் என்றும் எடுத்துரைத்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர், சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை ஐஐடிக்கு தாம் சென்று வந்த அனுபவத்தையும், இந்த நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் மாபெரும் அங்கீகாரம் இருப்பதையும் முன்வைத்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், அரசியல் பின்புலம் இல்லாத 100,000 இளைஞர்களை நம் அரசியலமைப்போடு இணைப்பது குறித்து இந்த ஆண்டு செங்கோட்டையில் தாம் அழைப்பு விடுத்ததையும், இந்த அரசியல் பிரவேசத்திற்கு அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் விருப்பம் காட்டி கடிதம் மற்றும் சமூக ஊடக பதிலுரைகளை தமக்கு அனுப்பியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு அரசியல் பின்னணி இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்குள் பிரவேசிப்பது அவர்களுக்கு உற்சாக அனுபவத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் தேசத்திற்கும் நலன் பயக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளிலிருந்தும் அரசியல் பின்புலம் அல்லாத பலர் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய மீண்டும் ஒருமுறை அதே உணர்வு தேவைப்படுவதால் இந்த இயக்கத்தில் பங்கெடுக்குமாறும் இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். எனதருமை நாட்டு மக்களே, அரசியல் பின்புலம் ஏதும் இல்லாத 100,000 இளைஞர்களை அரசியல் அமைப்போடு இணைப்பது குறித்த விஷயமாக இந்த ஆண்டு செங்கோட்டையிலிருந்து நான் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். என்னுடைய இந்த விஷயம் குறித்து நிச்சயம் எதிர்வினை ஏற்பட்டிருப்பதை அறிகிறேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் அரசியலில் பிரவேசிக்க விரும்புகிறார்கள் என்பதுதான். அவர்கள் அதற்காக சரியான நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் தொடர்பாக நாடெங்கிலும் இருந்து இளைஞர்கள் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் பலமான பதிலுரைகள் கிடைத்திருக்கின்றன. பல வகையான ஆலோசனைகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். தங்களால் இதை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்றும் சில இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். தாத்தா அல்லது தாய் தந்தை என எந்த உறவும் இல்லாத காரணத்தால் விரும்பியும் கூட அவர்களால் அரசியலுக்கு வர இயலவில்லை. கள அளவில் பணியாற்றிய நல்ல அனுபவம் தங்களிடம் இருப்பதால் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதில் உதவிகரமாக இருக்க முடியும் என்று இளைஞர்கள் சிலர் எழுதியிருக்கிறார்கள். குடும்ப அரசியல் என்பது புதிய திறமைகளை அழித்து விடுகிறது என்று சில இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுபோன்ற முயற்சிகளால் நமது ஜனநாயகம் மேலும் பலமடையும் என்றும் சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தங்கள் ஆலோசனைகளை அளித்த அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கம் மூலம் நீர், நிலம், ஆகாயம் என அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி பறந்ததாகவும், இது தொடர்பான தங்கள் செல்ஃபி புகைப்படங்களை 5 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாகவும் அவர் கூறினார். தேசம் முழுவதையும் ஓரிழையில் இந்த இயக்கம் இணைத்திருப்பதாகவும்,
இதுதானே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். விலங்குகளுடன் அன்பு பாராட்டும் விதமாக அசாம் மாநிலத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் கிப்பன் குரங்குகளுடன் மக்கள் நல்லுறவு கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதே போன்று மத்திய பிரதேசத்தின் ஜாபுவாவில் உள்ள ஒரு பூங்காவில் சேரும் குப்பைகளை கொண்டு அற்புதமான கலைப்படைப்புகளை உருவாக்கி சுற்றுச்சூழலுக்கு எழில் சேர்த்திருப்பதையும் குறிப்பிட்டார். இது போன்று இ கான்சியஸ் என்ற பெயருடைய குழு நெகிழி கழிவுகளை கொண்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை தயாரித்து வருவதையும் எடுத்துரைத்தார். இத்தகைய முன்முயற்சிகளில் அனைவரும் இணைந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் தேசத்தையும் முன்னேற்ற முடியும் என்று அழைப்பு விடுத்தார். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரக்ஷாபந்தன் தினமும் அதே நாளில் சமஸ்கிருத தினமும் கொண்டாடப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர், ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான லித்துவேனியாவில் சமஸ்கிருதம் ஆன் தி ரிவர்ஸ் என்ற தலைப்பில் நேரிஸ் ஆற்றின் கரையில் பேராசிரியர் பைடிஸ் விடுனஸ் தலைமையில் கூடிய ஒரு குழுவினர் வேதம் மற்றும் கீதையை ஓதியதையும் சுட்டிக்காட்டினார். இன்றும் கூட நாட்டிலும் சரி அயல் நாடுகளிலும் சரி சம்ஸ்கிருதத்தின் பால் மக்களுக்கு சிறப்பானதொரு ஈர்ப்பு தென்படுகிறது. உலகின் பல நாடுகளில் சம்ஸ்கிருத மொழி தொடர்பாக பல வகையான ஆய்வுகளும் சோதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் நாம் தொடர்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஒலி குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த ஒலிக்குறிப்பு ஐரோப்பாவின் ஒரு நாடான லித்துவேனியாவோடு தொடர்புடையது. அங்கே வைடிஸ் விடுனஸ் என்ற ஒரு பேராசிரியர் வித்தியாசமானதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இதன் பெயர் சம்ஸ்கிருதம் ஆன் தி ரிவர்ஸ், அதாவது ஆற்றங்கரைகளில் சம்ஸ்கிருதம் என்பதே இதன் பொருள். சிலர் அடங்கிய ஒரு குழுவானது அங்கே ஓடும் நேரிஸ் ஆற்றின் கரையிலே கூடி அங்கே வேதங்கள் மற்றும் கீதையை ஓதினார்கள். இப்படிப்பட்டதொரு முயற்சி கடந்த சில ஆண்டுகளாக அங்கே நடந்து வருகிறது. நீங்களும் கூட சம்ஸ்கிருதத்தை பெருக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகளை வெளிச்சம் போட்டு காட்டி பாருங்கள். உடல் உறுதியோடு இருக்க நம் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு யோக கலையும் சிறுதானிய உணவுக்கும் மக்கள் முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்து அடித்தளம் என்பதால் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதாகவும், இதன் அடிப்படையிலான விழிப்புணர்வு இயக்கங்களில் மக்கள் தங்களை இணைத்துக் கொண்டு ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு இடையே ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுகிறது. ஊட்டச்சத்து தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊட்டச்சத்து விழாக்கள், இரத்த சோகை தொடர்பான முகாம்கள், சிசுக்களின் வீடுகளுக்கு சென்று பார்வையிடுதல், கருத்தரங்குகள், இணைய வழி கருத்து பரிமாற்றங்கள் போன்ற பல வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பல இடங்களில் ஆங்கன்வாடிகள் மூலமாக தாய்சேய் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுவானது ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிசுக்களின் அன்னையரை கண்காணிக்கின்றது, தொடர்ந்து கவனிக்கின்றது. அவர்களுடைய ஊட்டச்சத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஊட்டச்சத்து இயக்கம் புதிய கல்வி திட்டத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஊட்டச்சத்தோடு சேர்ந்த படிப்பு என்ற இயக்கம் வாயிலாக குழந்தைகளின் சமச்சீரான வளர்ச்சி மீது கவனம் செலுத்தப்படுகிறது. நீங்களும் கூட உங்கள் பகுதியிலே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களோடு இணைய வேண்டும். உங்களுடைய ஒரு சிறிய முயற்சியால் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் அதிக சக்தி கிடைக்கும். அடுத்த வாரம் பாரிஸில் தொடங்க உள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய குழுவினருக்கு சியர் ஃபார் பாரத் என்ற ஹேஷ்டாகில் இணைந்து 140 கோடி இந்தியர்களும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரவிருக்கும் நாட்களில் பாரிஸ் நகரிலே பேராலிம்பிக்ஸ் தொடங்க இருக்கிறது. நமது மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் அங்கே செல்லவிருக்கிறார்கள். 140 கோடி பாரதியர்கள் தங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்க குரல் கொடுப்போம். நீங்களும் கூட ஹேஷ்டாக் சியர் ஃபார் பாரத் என்பதோடு இணைந்து நமது விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளியுங்கள்.
அடுத்து வரவுள்ள ஜென்மாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, ஓணம் பண்டிகை, மிலாடி நபி ஆகியவற்றிற்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறி பிரதமர் தமது மனதின் குரல் அத்தியாயத்தின் உரையை நிறைவு செய்தார்.